ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய். பிள்ளை நலனை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைத்து வேதனை, நோக செய்பவர்களை நினைத்து வேதனை. இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் எதையும் சாதிக்க முடியாது. கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை. முதலில் இந்த வலையிலிருந்து வெளியில் வா. அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும். என் அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகமும் சரியாகும். பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணையிருப்பார். உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கி வருகிறது. காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், ஜீவராசிகள், இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நான் அசையாமல் போனால் என்னவாகும்? சற்று நினைத்துப்பார். எனக்கு அழிவு கிடையாது. நான் உனக்காகவே அவதரித்தவன். உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு. என்னை நினைத்து சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். எதையும் நெருங்க விடமாட்டேன். உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன். காத்திரு, கலங்காதே. உன்னுடன் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். என்னிடம் முழுமையாக சரணாகதியடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு, சிலரை கடந்துவிடு. யாரையும் தூக்கி சுமக்காதே. என்றும் சோகமே வாழ்க்கையாகாது. அதே போல என்றும் சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது. சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். ஆயிரம் முறை சிந்தித்து ஒரு முறை சரியான முடிவு எடு. அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாயிரு. முன்னேற துடிப்பதில் ஆர்வமாய் இருக்க வேண்டும். முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாய் இருக்க வேண்டும். கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இருக்க வேண்டும். கவலை கொள்வதில் சோம்பேறியாக இருக்க வேண்டும். கோபம் கொள்வதில் கருமையாக இருக்க வேண்டும். கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இருக்க வேண்டும். எதிர்ப்பை வெல்வதில் முரடனாய் இருக்க வேண்டும். கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பதே இருக்காது. கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது. ஒன்று, நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றுமில்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும். என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன். நல்ல செய்தியொன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியுடன் தயாராக இரு. குரு எப்போதும் சரியான திசையை காட்டுவார். குருவின் திசையில் நடக்கும்போது சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் குருவே வழி காட்டுவார். நீ நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு. உனக்கு மகிழ்ச்சியான செய்தி நாளை உன்னை தேடி வரப்போகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.